வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுறாரு மூன்றாவது முறையாக. இன்றைக்கி அவருடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. நேற்று வாரணாசியில் அவருடைய தொகுதியில் பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து அந்த ரோட் ஷோ வந்து நடந்திருக்கு. யூபியுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் பிரைம் மினிஸ்டரோட வந்து இருந்திருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள்லாம் வந்து பார்க்க முடியுதுங்க. அந்த ரோட் ஷோ போகும்போது சைடில் நிறைய வீடுகள் இருக்குது. அதில் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாமிக்கு கற்பூரம் காட்டுவோம் பார்த்தீங்களா, அப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பார்த்து கற்பூரம் காட்டுறாரு ஒருத்தர். சாதாரண ஒரு காமன் மேன், யூபியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் மோடியை கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ கிளிப்பிங்கிலிருந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு என்னோடய மைண்ட் எங்கே போகுது அப்படின்னா, 2021 வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷன், அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காக யார் வேலை பார்த்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் டிஎம்சிக்காக வந்து வேலை பார்த்தாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சில மீடியாக்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பிஜேபி இங்கே முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடியை கடவுளாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2021 சமயத்தில் பேட்டி கொடுத்தாரு. அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. அதுவும் குறிப்பாக நேற்று வாரணாசியில் நடந்த ரோட் ஷோவில் பல இடங்களில் மோடிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கற்பூரம் வந்து காட்டினாங்க. அதை பரவலாக பல பகுதிகளில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் அவருடைய நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரா, என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம தமிழகத்தில் இருந்து ஜி கே வாசன் அவர்கள், பாமகவுடைய முக்கியமான தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூன்றாவது முறையும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர். நம்ம இந்தியாவுடைய எக்கானமி இருக்குது பார்த்திங்களா, அது நிச்சயமாக கூடிய விரைவாக 3rd பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே ஊபியில் வாரணாசியில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியும் இப்போ வந்து வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இப்போது 4 ஃபேஸ் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு இந்தியாவில். ஓகே, இன்னும் பேலன்ஸும் ஒரு 163 தொகுதிகளுக்கு மட்டும் எலெக்ஷன் வந்து இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. 370லேருந்து 380 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சா. இப்போ நேற்று பாஜகவினர் ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை வந்து திட்டவட்டமாக சொல்கிறாங்க, 4th ஃபேஸ் எலெக்ஷன்லேயே தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுடைய மெஜாரிட்டியை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. மொத்தம் 543 தொகுதிகளில் 273 தொகுதிகளை வந்து ஜெயித்தா அது மெஜாரிட்டி. 4th ஃபேஸ் எலெக்ஷன்லேயே என்டிஏ வந்து 272 வந்து கிராஸ் பண்ணிருச்சு. அடுத்து நடக்கக்கூடிய பேலன்ஸ் 3 ஃபேஸ் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் 3 கட்ட தேர்தல் வந்து பாக்கி இருக்குது. இந்த 3 கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா 400 நோக்கியான பயணத்துக்கு தான் இந்த 3 கட்ட எலெக்ஷனு. ஆல்ரெடி நாங்கள் மெஜாரிட்டியை வாங்கிட்டோம், June 4th பார்ப்பீங்க ரிசல்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பெரும் நம்பிக்கையோடு வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த பக்கத்து கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க. என்ன செய்தி, அந்த செய்தியை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த வடிவேல் காமெடியில் வந்து பாஸ் இது என்னது சீப்பு, யாரோட சீப்பு தெரியுமா, மாப்பிள்ளையுடைய சீப்பு, இந்த சீப்பை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இனி மாப்பிள்ளை வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணுவார், எப்படி தாலி கட்டுவார், மாப்பிள்ளையோட சீப்பை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கலைஞர் செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கணிப்பு மாதிரி ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க. அது என்ன தெரியுமா, அதில் எழுதியிருக்காங்க, அதாவது புறந்தள்ளப்படும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன தகவலை கொடுத்துருக்காங்கன்னா, பாஜகவுடைய அஃபிஷியல் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, சோசியல் மீடியா பேஜஸ்ஸு, அந்த பேஜஸில் வீடியோக்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கை வந்து படிப்படியாக குறைஞ்சி வருது. இதுவே காங்கிரஸுடைய சோசியல் மீடியா பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து கூடிட்டு வருது. என்ன சொல்ல வராங்கன்னா, பிஜேபி போடக்கூடிய வீடியோக்களை வந்து பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையுது, இதுவே காங்கிரஸ் போடக்கூடிய வீடியோக்களுடைய அவங்களுடைய பிரச்சாரம் அதை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுது, அதனால புறந்தள்ளப்படும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் செய்திகள் வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக வந்து கிண்டல் பண்ணுறாங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரை போனார் பார்த்தீங்களா, அவர் போகக்கூடிய தொகுதிகள் எல்லாமே பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து கூடுனுச்சு. அப்போ திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் கட்சியை வளர்க்குறாரு அண்ணாமலை, சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே திமுகவுடைய ஆதரவாளர்கள், திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா
சோசியல் மீடியாவில் காங்கிரஸுடைய அந்த பேச்சில் வந்து நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்க்குறாங்க. அதனால காங்கிரஸுக்கு ஓட்டு விழுக போகுது, புறந்தள்ளப்படும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டு அவங்களே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க அப்படின்னு பாஜக நக்கல் பண்ணுறத நம்ம வந்து பார்க்குறோங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, மோடிக்கு வந்து 75 வயசு ஆக போகுது, அவர் ரிட்டையர் ஆயிடுவார் பாலிடிக்ஸ்லேருந்து, அமித்ஷாக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிக்கிருக்காரு. அமித்ஷா என்ன சொன்னார், இந்த வாட்டியும் 2024 to 2029 மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகும் மோடி தான் வந்து வழி நடத்துவார் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டாருங்க. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நேரு அவர்கள் தொடர்ந்து 3 முறையாக பிரதமராக வந்து இருந்திருக்காரு, மோடி தான் அந்த சாதனையை இப்போ வந்து ஈக்குவல் பண்ண போகிறாரு. இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருனா தொடர்ந்து 3 முறையாக பிரதமரான அந்த பட்டியலில் நேருவை சமன் செய்வார் மோடி அவர்கள். அதோட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 4th, 4வது முறையாகவும் மோடி தான் வந்து பிரதமர். அப்போ நேருவுடைய சாதனையை முறியடித்தான் நரேந்திர மோடி அப்படிங்கிற அந்த டார்கெட் வந்து நிச்சயமாக பிஜேபிக்கு வந்து இருக்கும். அதனால 2029 to 2034 மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பாஜக சார்பாக முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவருக்கு என்னங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் டீப் சி டைவிங்லாம் வந்து பண்ணிக்கிருக்காரு, யோகா வந்து பண்ணுறாரு, நல்லா யங்காக இருக்கார். ஸோ அவர் இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சந்தேகமே இல்லாமல் பாஜகவுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவராக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.